பேனா பெருமாள் சாமி அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை இங்கு சிறப்புரையாற்ற அழைத்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு மேதையாகிய நான், இலக்கிய சிற்பியாகிய நான், சிறுகதை சிறுத்தையாகிய நான், குறுநாவல் குள்ளநறி ஆகிய நான் ஏற்கனவே சிறுவயதில் பல ஓட்ட பந்தயங்களில் கலந்து கொண்டவன் தான். அன்றொரு நாள் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நான் வெகுவாக முன்னேறி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு சந்தேகம் வந்து நின்று திரும்பி பார்த்தேன். எனக்கு பின்னால் 10 பேர் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஏன் என்னை துரத்துகிறார்கள் என்று ஒரு கணம் நின்று யோசித்தேன். அதற்குள் அவர்கள் என்னை கடந்து சென்று வென்று விட்டார்கள். அதற்கு பிறகுதான் தெரிந்தது அது ஓட்ட பந்தயம் என்று. இங்கே வீற்றிருக்கின்ற ஆனந்தமூர்த்தி, அது அவருக்கும் தெரியும். நானும் அவரும் சிறு வயதில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். அவர் என்னை எப்பொழுதும் ராஜா மன்று விளையாட்டு விளையாடலாம் என்று கூப்பிடுவார்கள். என்னை ராஜா என்பார், அவரை மந்திரி என்பார். ராஜாக்களை ஒழித்து விட்டார்கள், ஆனால் மந்திரிகளை எந்த நாட்டிலும் ஒழிக்க முடியவில்லை, ஒழிக்கவும் முடியாது என்பதை அன்றே அவர் தெரிந்து கொண்டவர். ஆனால் எனக்கு இன்றுதான் தெரிந்தது. ஆகவே கூடிய விரைவில் அவர் மந்திரி ஆவார் என்பதை தெரிவித்துக் கொண்டே, வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் ஓடும் போது ஒருவேளை கால் தடுக்கி இடங்கி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய பேருரையை முடிக்கின்றேன். வணக்கம். பெரிய சிந்தனையாளரு, பேப்பரும் பேனாவும், பேனா வேற உலக்க மாதிரி. கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்ல மூட்ல கதை எழுதும் போது இங்கு தீர்ந்து போனா கற்பனை தடப்பட்டுடும். அதுக்குத்தான் இந்த பேனா. அரை பாட்டில் போட்டிருக்கேன் இங்கு. என்ன சிரிப்பு? நீ காலேஜ் ப்ரொஃபசர், சம்பாதிக்கிறதுனால என்ன அடிக்கடி திட்டுற? அடிக்கிற. நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா உன்னை அடிக்கலாம் திட்டலாம் பாரு. எந்த மாதிரி கதை எழுத போறீங்க? காக்காயும் வடையும், நரியும் திராட்சையும், சுண்டலியும் சிங்கமும், இந்த மாதிரி கதை தானே? நான் என்ன பாப்பா மலர், அம்புலி மாமா படிக்கிறவனா? வயசு என்னவோ கூடதா, ஆனா அறிவு பாப்பா மலர் படிக்கிற மாதிரி. நம்ம நாட்டுல பெரிய பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் முதல்ல குழந்தையா பிறந்தவங்க தான். அப்புறம்தான் வளர்ந்து எல்லாரும் கதை எழுதிருக்காங்க. நான் கூட டெல்லிக்கு போய் அங்க கதை எழுதி அங்கே அவார்டு வாங்குறேன். போங்க போங்க, டெல்லி வரையிலும் போங்க. உள்ளூர்ல கருவாடு கூட வாங்க முடியாது. என்ன சொன்ன? கருவாடுன்னா அவ்வளவு கேவலமா? நம்ம நாட்டுல செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறது கருவாடு ஒண்ணுதான், வேற எவனும் கிடையாது. பொம்பளைங்க அதை தினம் நல்ல கருவாடு நல்ல கருவாடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு. மூட் அவுட் பண்ணாத போ. சார் போஸ்ட் பார்சல். அம்மா, திருப்பூர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க பனியன் கிணியன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல நமக்கு எது சொந்தக்காரங்க? இது எங்கயோ போக வேண்டியது. தப்பான அட்ரஸ் வந்துருச்சா என்னமோ? கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கு. இது திருப்பூர் பணியில் உங்க புருஷ எழுதின கதைங்க எல்லா பத்திரிகை ஆபீஸ்லருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. கதை எழுதுற மூஞ்சி மொறக்கட்டி. நான் அப்பவே சொன்னேன் இந்த வெட்டி வேலையெல்லாம் வேணான்னு. கதை எழுதுறவன் கதை கொஞ்சம் கூட ரசிப்பில்லாதவனுங்க. இந்த கதைய மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும், அரசியல்வாதிகள் படிச்சிருந்தா எவ்வளவு திருப்பம் கிடைச்சிருக்கும். திருப்பி அனுப்பிட்டார்களே. ஏதோ அம்மா ப்ரொஃபசர் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ அவங்களுடைய புருஷனாச்சே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லாட்டா இந்த கர்மத்தை குப்பை தொட்டில போட்டுப்பாங்க. ஏப்பா இந்த கதையில என்ன செய்யறது? பழைய பேப்பர் வந்துட்டான், போட்டுருங்க. திருப்பி அனுப்புன கதையெல்லாம் கூட எடுத்துக்குவோம். பேப்பர் இங்க வாங்க. ஆசிரியரே, நீ இப்படி எல்லாம் கதை எழுதுனா திருப்பி தான் வரும். கதையை ரியலா எழுதணும். இப்ப ஒரு காதலனும் காதலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத மறைஞ்சிருந்து ரியலா எழுதுங்க. அந்த கதை போகும். ஒரு கள்ள கடத்தல்கார, அவன் எப்படி கடத்தல் பண்றான் அப்படிங்கறத அப்படியே மறைஞ்சிருந்து எழுதுங்க. அந்த கதை பேப்பர்ல போடுவாங்க. ஒரு பிப்பாயிட்டுக்கார, அவன் எப்படி பிப்பாயிட்டு அடிக்கான் அப்படிங்கறத பார்த்து எழுதுங்க. அந்த கதை போகும். நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க, ஒரு வருஷத்துல நீங்க ஓஹோன்னு ஆயிடலாம். அருமையான யோசனை. அப்ப நான் வந்துங்களா? வர்றேன் வர்றேன். டார்லிங், கனிமுனு கொடைக்கானல் போலாமா? போலாங்க. ஓகே.
அருமையான காதலர்கள் காதல் மேட்டர் பேசுறாங்க, அப்படியே கவர் பண்ணுவோம். அங்க போய் ஒரு அருமையான காட்டேஜ் புக் பண்ணி. என்னங்க அப்போ இனி நைட்டே கொடைக்கானல் போலாங்களா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியவா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. அப்புறம் பாத்துக்கலாமா? எதை அப்புறம் பாத்துக்கலாம் சொல்ற? கல்யாணத்தை தான் சொல்றேன், புரியலையா? கொடைக்கானல குளிர் அடிக்கும், ஒரே கம்பளி போட்டு படுத்துக்கலாம். ஒரே கம்பளியா? ஆமா, அப்பதானே பிரியாம இருப்போம். ஒரே கம்பளில படுத்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே? ஏன், என்ன செய்வேன்? முதல்ல கணத்துல கை வைப்பீங்க. இப்படியா? அதுக்கப்புறம் தோல்ல கை வைப்பீங்க. இப்படியா? அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் விட்டா போதுமே, கையிடுங்க. கைங்க இருக்கு, இன்னொரு கை இதுக்கு இருக்க. உங்க கை என் தொடமல பட்ட மாதிரி ஒரு நினைப்பு. ஓன் தொடமல நான் ஏன் கையை வைக்கிறேன்? வேற எவனா வச்சிருப்பான். சரி, கொடைக்கானல் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப ஒரு முத்தம் கூட. ஐயே, இங்க எல்லாரும் பாக்குறாங்க, நான் மாட்டேன். பாத்தா என்ன, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமே. அதுக்கு நீ இடம் பொருள் இல்லையா? இங்க நான் கொடுக்க மாட்டேன். சத்தம் இல்லாம முத்தம் கூட. எல்லாம் சரிதா, இந்த கடைசியா சொன்னீங்களா, அது முத்தமா சத்தமா? யாரையா நீ? கதாசிரியருங்க. நீங்க காதல் பண்றத நேரடியா பார்த்து எழுதி பத்திரிகைக்கு அனுப்புறதுக்காக. சரி, எப்ப உட்கார்ந்துருக்க? நீங்க கொடைக்கானல் போகணும்னு ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பத்துல இருந்தா நாங்க பேசினதெல்லாம் கேட்டு கதை எழுதி புஸ்தகமா போடுவாங்க. உங்களுக்கு அறிவில்ல, கதை எழுதுறாரா? கதை அந்த பொண்ணு யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ அவளை கட்டிக்க போறவ. காதல் கதை எழுதுற மூஞ்சியே பாரு. அந்த பொண்ணு என் ஸ்டூடெண்டா இருந்ததுனால இதோட தப்பிச்சீங்க, இல்லன்னா அடிச்சே கொண்டு இருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணுனீங்க, நானே என் கையால உங்க நிறுத்துங்க. ஒண்டாடி போய் புருஷன் எடுத்து நிற்கலாமா? தப்பு இல்ல, ஏதோ தெரியாம நடந்து போச்சே, மன்னிச்சிருங்க. இவர் வந்ததுனால தப்பிச்சீங்க, பெட்ரூம் கோங்க, கவனிச்சுக்கிறேன். வாங்க. என்ன சார் ஆச்சு? இதுதான் ஆச்சு. என்ன, நீ காதல் ஜோடிய போய் நேரா பார்த்து எழுத சொன்னிய? ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நைசா கிட்ட போய் அந்த பையன் பேசுறதெல்லாம் முதல்ல எழுதுனேன், அப்புறம் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் எழுதுனேன், கடைசியில அவங்க ஏதோ குசு குசுன்னாங்க. அது கொஞ்சம் டவுட் வந்து, ஏங்க நீங்க கடைசியா சொன்னது முத்தமா சத்தமான்னு கேட்டேன். எவ்வளவு நேரமா இங்க இருக்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இருக்கன்னு. என்ன சொன்னேன், சரி கதை எழுதி என்ன பண்ண போறேன் நானுங்க, உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன். சரி அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க. சத்தியமா வருவீங்க? உடனே நாலு சாத்து சாத்து உள்ள போட்டு அடிச்சுட்டானுங்க. ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்த. யோ, இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா? நாளைக்கு அவங்கள புடிச்சிட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார்? ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க, அதுல யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. எப்படி? இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க. ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு அஜல் அஜல் அஜல்னு நடந்து வாரா. அந்த பொண்ணு வீட்டுல யாரு இல்லன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைசா விளக்குனா, அப்ப உங்க மூடு கலந்துக்கிடுச்சு. நீங்க கிட்ட போனீங்க, பின்னாடி போய் கட்டி புடிச்சீங்க, பிறண்டீங்க உருண்டீங்க, நீங்க விடவே இல்ல. அந்த பொண்ணு ஆவும்னு சத்தம் போட்டா நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடந்து போயிட்டீங்க. இப்படி அந்த செக்ஸ் மேட்டர ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளே எழுதிருங்க. வீட்டுக்குள்ளேயே தானே? இதுல அடிபுடி சண்டை ஒண்ணும் கிடையாத, வெளியாலும் கிடையாது. அசத்திடுற, இப்பாவது ஒழுங்கா செய்யுங்க. ஒரு ஊரில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அந்த மனைவியோ அவள் கணவனை தினமும் வேலைக்காரன் போல் நடத்திக் கொண்டிருந்தார். அதனால் கணவனோ அடங்கா புடாரியாகிய தன் மனைவியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது ஒரு நாள் என்ன, கதவு திறந்து கிடக்குது, லைட் வேற இல்ல, இருட்டுல கதை எழுதுறாரா? அவள் அலுவலகத்தில் இருந்து வந்த போது உலகத்திலேயே பொண்டாட்டிய கற்பழிக்க முயற்சி செஞ்சது நீங்க ஒரு ஆளதா இருக்கணும். அது இல்லப்பா, நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்றேன்னா அப்படியே ஒன்றிடுற, அதனாலதான் இந்த ப்ராப்ளம். சரி அதை விடுங்க, இந்த பிப்பாயிட்டுக்காரங்கல்ல அவங்கள பத்தி கதை எழுதுங்க. ஐயோ நமக்கு வேண்டாம்பா, ஆள விடு நீ. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, பிப்பாயிட்டுக்காரங்க ஏன் பிப்பாயிட் அடிக்கிறாங்க? பல பேருக்கு வேலை இல்ல, கண்ணீர் கதைங்க, கண்ணீர் கதை, கண்ணீர் கதை, கண்ணீர் கதைன்னா நமக்கு தூள் இல்ல, நீ தூள். கூட்டம் நிறைய இருக்கு, பெரிய பெரிய பாட்டிங்களா வந்திருக்கு, சில்லறையோட நேரம் பார்த்து செமத்தியா பிக் பாயிண்ட் அடிச்சிடணும். நம்ம தொழிலாளர் வாடா, பிக் பாக்கெட் கோஷ்டி இவங்க தானா? இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதிட வேண்டியதுதான். அவன் நம்மளை பத்தி கதை எழுதி நம்மளையே போலீஸ்ல மாட்ட வைக்க பாக்குறான். அதுக்கு முன்னாடி நாம அவனை மாட்ட வச்சிருவோம். யாருக்கிட்டயாவது பர்ஸ் அடிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு காலி பர்சன் பாக்கெட்ல சொல்லிட்டா போகுது. வெரி குட் ஐடியா, வாங்க வாங்க. இந்த காலி பர்ஸ் அவன் பாக்கெட்ல வச்சிரு. எங்கெங்க கூட்டம் இருக்கு அங்க எல்லாம் நிக்கிறான், ஒரு மாதிரியா பாக்குறான். ஒருவேளை அவனா இருக்குமோ? யார் யாரு தெரியல. என்ன ரொம்ப நேரமா இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், பிக் பாக்கெட் குறிப்பே எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிக் பாக்கெட்டா சார்? என் பர்ஸ் தான் சார், அதே பர்ஸ் தான் சார். என்னையா எம்டியா இருக்கு? உள்ள பணம் வச்சிருந்தேன் சார், 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார். இது என் பர்ஸ் இல்ல சார், யாரோ போட்டாங்க சார். என் பர்ஸ் இது சார, இதா என் பணம் தான் சார், அதே பணம் தான் சார், அதே நோட்டு தான் சார். அவன் போய் சொல்றான் சார், அது என் பணம் சார். அடுத்தவன் பர்ஸ் அடிச்சுட்டு அவன் பணத்தை உன் பாக்கெட்ல வச்சுட்டு நீ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னையோட ரிட்டையர் ஆகலடா. டேய் பண்ணி அடிச்சு கறி பண்ணி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தரேன்டா. ஒரு நாளைக்கு அடிச்சாலும் ஒரு நாளைக்கு அடைப்பா. நீ என்ன விதவிதமா அடி வாங்க வச்சுட்டீங்க? இருக்கிற ஒரு நல்ல அடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிட்டு இருப்பேன். ஆனா அத்தனை அயோக்கிய பசங்கிட்ட என்ன அடி வாங்க வச்சுட்டீங்களா? டேய் கட்டு பண்ணி உன்னை கூவத்துல போட்டு உனக்கு நான் சமாதி கட்டேன்டா. டேய் உன்னை நான் கொல்லாம விட போறதில்ல. உள்ளத்தான் போயிருப்பான். என்ன ஏமாத்திட்டு நீ உள்ளையாட உழைஞ்சுக்கிட்டு இருக்க?
இனிமே நீ உள்ள தாண்டா இருக்கணும். ஐயோ ஒண்ணு பண்ணிடாத, இல்ல ஐயோ நான் இத கொடுக்க மாட்டேன், விட்டுரு. என்னங்க என்னங்க என்னங்க, இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா, அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடே, என்னமோ பாப்பம் மலரு, அம்புலி மாமா, காக்கோயம் வடையும், நரியும் திராட்சை அண்ணிய, இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்பவும் அப்படி பேச மாட்டேன். சரி மன்னிச்சிடறேன், கால நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டா கா கசம் அபு கா அபுகம், கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது, அசையாம நிக்க முடியாது. நான் நிப்பேன். அப்படி நீ நின்றுட்டு நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். 1000 ரூபாய் காட்டு. 1000 ரூபாய் வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன், நான் நிக்கிறேன். கமலா, பிஜிபிக்கே ஃபேமஸ் ஒரு ஆள் அசையாம செல மாதிரி நிப்பாரு, அந்த ஆளை வேடிக்கை பார்த்துட்டு போலாம் வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாரு. கொஞ்சம் சிரிங்களேன், நான் உங்களே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா, சிரிங்க மாமா. ஐ லவ் யூ மாமா, சிரிங்க மாமா. ஓடி அந்த பக்கம். நீங்களா இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படிதான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப் சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லட்சுமி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா? அம்மா அட்டா, நம்ம ஆளு அனந்தமூர்த்தி. அனந்தமூர்த்தி எப்படா இருக்க? என்னடா பாட்டிலு, நான் காலையில பாக்கெட்ல அடிச்சேன், நீங்க ஃபாரின் அடிக்கிறீங்க, மந்திரினால கிரேட்டா தாண்டா இருக்கிறீங்க, அசத்திட்டா. என்ன இது, மந்திரிய போய் வாடா போடான்னு பேசிக்கிட்டு மரியாதை வேண்டாம். அவ என்னோட கிளாஸ்மேட். நானும் தான் கிளாஸ்மேட், வாடா போடான் பேசுறேன். நீ அடிக்கிறது இல்ல, நான் படிக்கிறது இல்ல. அனந்தமூர்த்தி என் சோழ கதைய கேட்டியா? கதை எழுதி என் கதை கண்டலாம் போச்சு. என் பொண்டாட்டி என் பேனாவிலேயே தினமும் என்ன அடிக்கிறா. அனந்தமூர்த்தி, நான் இனிமே அந்த பேய போய் பார்க்க போதில்ல, நான் இங்கே இருந்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமே இங்கே இருந்துரு. ஊத்தே